அனைவருக்கும் வணக்கம். ஊரோடி நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டை செயின்ட் மார்க் ரோடு. இப்படி ஒரு ரோடை சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அந்த ரோட்டுடைய பேர் எங்க பல பேருக்கு தெரியாது. இது எங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டை எஸ்பி ஆஃபீஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க், அதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இந்த இடம் திருநெல்வேலியுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு இடம். இதை கடந்து போகிறவங்க டக்குன்னு கடந்து போயிடுவாங்க, இது என்ன இடம் தெரியாது. நான் இருக்கிறது திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் தான் இருக்கேன். ஸோ இந்த அரசு அருங்காட்சியகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக அருங்காட்சியகத்தை பற்றி ஒரு அழகான விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போகக்கூடிய ஒரு மனிதன் முதல்ல அந்த நாட்டில் பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், அந்த நாட்டுடைய நூலகம், இன்னொன்று அந்த நாட்டுடைய அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் அந்த நாட்டுடைய வரலாறையும், அந்த நாட்டுடைய நூலகம் அந்த நாட்டுடைய இலக்கியத்தையும் எடுத்துரைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் மறக்காமல் பார்க்க வேண்டியது அந்த நாட்டுடைய அருங்காட்சியகத்தையும் அந்த நாட்டுடைய நூலகத்தையும் தான். அந்த வகையில் இந்தியா முழுக்க எவ்வளவோ அருங்காட்சியகங்கள் இருக்குது, தமிழ்நாட்டிலும் நிறைய அருங்காட்சியகங்கள் இருக்குது. ஆனால் அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அருங்காட்சியகம் இங்கே திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த அருங்காட்சியகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிந்த இதுதான் இந்த அரசு அருங்காட்சியகத்துடைய முகப்பு தோற்றம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 வருடங்கள் பழமையான ஒரு கட்டிடம். பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் இது படைத்தளமாகவும் இன்னும் பல்வேறு பகுதிகளாகவும் இருந்த ஒரு இடம். இது இந்த அருங்காட்சியகம்ங்கிறது இந்த ஊரோட முற்றிலும் தொடர்புடைய ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பல காரணங்கள், பாளையக்காரர்கள் ஆண்ட ஊர், பல காரணங்களால் அந்த பேர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதியே ஒரு கோட்டைக்குள்ளே தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு வாசல், சுற்றிலும் மதில் சுவர் இருக்கும். அதில் இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இன்னைக்கும் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். ஸோ அங்கே ஒரு வாசல். இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா, இங்கே பாளை பேருந்து நிலையம் பக்கத்தில் வீரவாண்டிய கட்டபொம்மன் சிலை, அங்கே ஒரு கோட்டை மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அது ஒரு வாசல். இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா, மேடை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, வாவுசி கிரவுண்ட், ராமர் கோவில் தெடல் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு வாசல். இந்த நான்கு வாசலை சுற்றிலும் ஒரு கோட்டை இருந்திருக்கு. அந்த கோட்டைக்குள்ளே தான் பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் அந்த கோட்டை இல்லாமல் அந்த கோட்டையுடைய நான்கு வாயில்கள் மட்டும் இந்த பாளையங்கோட்டையில் மிச்சமாக இருக்குது. அதில் ஒரு வாயில் தான் இந்த கட்டிடம் அரசு அருங்காட்சியகம். பிரிட்டிஷார் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுமே இதை வந்து அவங்களுடைய படைத்தளம், ஆயுத கிடங்காக தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. 1992 தான் வந்து முதன் முதல்ல வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில், அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ஒரு அருங்காட்சியகமாக தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்ட இடம் இங்கே இல்லை, அது வந்து பாளையங்கோட்டை வவுசி மைதானம் அருகில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2000 இந்த கட்டிடத்துக்கு வந்து இந்த அருங்காட்சியகம் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பத்துக்கான ஒரு கூடம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 மியூசியங்களில் இந்த மியூசியத்தில் மட்டும்தான் சிற்பத்துக்கான ஒரு தனி இடம் வந்துருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து 1000 வருடம், 1500 வருடம், 500 வருடம் இது பழமையான சிற்பங்கள். இந்த சிற்பக்கூடத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல், நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்தில் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லை தூக்கி யார் தோளுக்கு மேலே தூக்கி கீழே போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இருக்கிறது நம்ம ஆந்த்ரோபாலஜி கேலரி மானிடவியல் கூடம். திருநெல்வேலியை பொறுத்தளவில் 200-300 வருஷம் வரலாறு கிடையாது, 1000 வருஷம் வரலாறு இருக்கு. சொந்தமான ஒரு ஊர் ஆதிச்சநல்லூர், அங்கே இருக்கக்கூடிய அந்த தொல்பொருட்களை எடுத்து அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி அதனுடைய காலம் வந்து கிமு 700 கிமு 900 அப்படின்னு ஒரு சில பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஆய்வு நடத்தினா அதை விட தொன்மையான பல தகவல்கள் கிடைக்கும். இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி தான். ஸோ இந்த முதுமக்கள் தாலியுடைய உருவம் வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் இந்த ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்களை வந்து இந்த முதுமக்கள் தாலியெல்லாம் வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே புதைந்திருந்தது அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த முதுமக்கள் தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க இல்லைன்னா அந்த காலத்தில் 120 வயது 130 வயது வரைக்கும் வாழ்வாங்க. இறுதி காலத்தில் அவங்கள அப்படியே இந்த தாலிக்குள்ளே வச்சு அவங்கள மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிருவாங்க. உயிருடனும் சில பேரை புதைத்திருக்காங்க, இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வச்சு புதைச்சிருக்காங்க. பேய் பயமும் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுனால அவங்க சார்ந்த பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்காங்க. அதை வைத்து தான் அந்த காலகட்டம் எது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அந்த காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்தின விஷயங்களையும் நம்மளால் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ப்பு பிராணி, நாய் வளர்த்துருந்தாங்க, பூனை வளர்த்துருந்தாங்கன்னா அதையுமே அதோட வச்சு மூடி இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த எலும்பு கூடுகளை கிடைத்து ஆராய்ச்சியில் பார்க்கும்போது அந்த காலகட்டம் அப்போ இருந்த நாகரிகம், கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த ஆதிச்சநல்லூர் பகுதியிலேருந்து கிடைச்சதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மண் செட்டி, களையம், குடம், அவங்க பயன்படுத்தின இந்த கருவிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டது தான். அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கற்கால கருவிகள். பழைய கற்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 125,000 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட கற்கள் கருவிகள், கல்லையே கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவன் கற்கள்னு சொல்கிறாங்க, உண்டிவில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உண்டிவில்லை வச்சு அடிப்பாங்க, அதை கூட ஆயுதங்களாக பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உதயகிரி கோட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட பேரங்கி குண்டுகள். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த வளரி, இந்த வளரி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மரம் ரெண்டுலேயுமே செஞ்சுருக்காங்க.
ஸோ இந்த வளரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பூமராங் அப்படின்னா அது வந்து எதுவும் அர்த்தமற்ற ஒரு வார்த்தை தான். ஆஸ்திரேலிய பழங்குடியினர் வந்து இன்றைக்கும் பயன்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் பூமராங். ஆனால் அந்த பூமராங்குக்கும் முந்தைய காலகட்டத்திலே நம்ம ஊரில் வளரிங்கிற ஒரு கருவி இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலம் வரைக்கும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கூலித்தேவன் அவருடைய தம்பியில் இந்த பயன்படுத்துறதுல மிகவும் வித்தகர்களாக இருந்திருக்காங்க. இந்த வளரி வந்து அப்படி நீங்கள் வந்து சீமராஜா படத்தில் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்பு இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. இதை நீங்கள் வந்து சரியான ஒரு கொஸ்டனில் விடும்போது அது போய் எதிரியை தாக்கிட்டு அதை செலுத்தியவர் கையிலே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வளரியோட ஸ்பெஷல். இது எங்கிருந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னே தெரியாது. தமிழர்களுடைய அறிவுக்கும் அவங்களுடைய ஒரு திறமைக்கும் ஒரு சிறிய உதாரணம்னு சொல்லலாம் அந்த வளரிங்கிற இந்த போர்க்கருவியை. உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இப்படி ஒரு கருவி கிடையாது. ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பயன்படுத்துகிறாங்கன்னா அது கூட தமிழர்களுடைய தொன்ம தொடர்பு ஆஸ்திரேலிய பழங்குடியினரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கேயும் இது பயன்படுத்தப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வளரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னே தெரியாது. துப்பாக்கி வச்சுட்டு வந்தாலும் கூட இதன் மூலமாக தாக்குதல் நடத்தும் போது எதிரி வந்து எளிதில் வந்து பாதிக்கப்படுவார். ஸோ அதனால் இதை வந்து ஆங்கிலேயர்கள் தடை விதித்தாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் இது எல்லார் வீட்லேயும் நிறைய இருந்திருக்கு. அதை தடை விதித்து இதை பயன்படுத்தினா தண்டனைன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு குறைஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டு நடத்துகிற இடத்துலையும் கோயில்கள்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம ஊரில் இல்லை. இந்த மாதிரி அருங்காட்சியங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இரும்பு வளரி அண்டு மர வளரி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து அவங்க யோசித்து இதை அவங்களுடைய தற்காப்புக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து இங்கே இருக்கப்பட்ட அந்த பொருட்கள் அவருடைய காலம் பற்றின விவரங்கள், பெருங்கற்காலம், இரும்பு காலம், நுண்கருவி காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம்னு எந்தெந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட பொருட்கள் இது, திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த ஊர்கள்லேருந்து எடுக்கப்பட்ட பொருள் இது, அதனுடைய பெயர்கள், பயன்பாடுகள் எல்லாத்தையுமே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. சில எழுத்துக்கள் எப்படி வளர்ந்தது, நாம் இன்றைக்கி தமிழ் எழுதுகிறோம் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதல்ல அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்தது, சீனாவில் அந்த கருத்தெழுத்தோடு வளர்ச்சி வந்து நின்றுச்சு. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி அந்த எழுத்து வந்து பல கட்டமாக வந்து வளர்ந்தது. அதிசயங்கள் நம்மளை சுற்றி நம்ம வரலாற்றில் வந்து புதஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து தேடி கொண்டு வந்து அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அவ்வளோ அற்புதமான பணியை வந்து இந்த அருங்காட்சியகத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு எபிசோட் நிச்சயம் பத்தாது. அதனால் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் அதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.